ஸோ ஹே கைஸ் வெல்கம் டு ஃபில்மி பாய். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபரில் கிட்டத்தட்ட நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த சார்லின்ற ஒரு மலையாள படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் படத்துக்குள்ளே போகிறது முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப சூப்பரான படம், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே பெங்களூர்லேருந்து கேரளாவுக்கு ஒரு பொண்ணு வராங்க, அவங்களோட பேர் டெஸா. டெஸா எதுக்காக கேரளா வராங்கன்னா, அவங்களோட பிரதரோட கல்யாணம் இருக்கா, அதுக்காக தான் வராங்க. அந்தக்கப்புறம் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கை வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவரோட பிரதர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணோட அண்ணனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம டெஸாவும் பயங்கர அப்செட் ஆயிடுறாங்க. அண்ட் அவங்களோட அண்ணனும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது இது ரொம்ப நார்மல் அந்த மாதிரி சொல்கிறாரு. டெஸாவோட அம்மாவும் நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறன்னு நம்ம டெஸாவை போட்டு திட்டுறாங்க. அண்ட் நம்ம டெஸாவும் அன்றைக்கி நைட்டே ஊரை விட்டு தப்பிக்கிறாங்க. இவன் எப்படி தப்பிக்கிறாங்கன்னா, ஹிச்சாக்கிங் பண்ணி தப்பிக்கிறாங்க. அதாவது போகிற வர வண்டி எல்லாம் லிஃப்ட்டு கேட்டே தப்பிக்கிறாங்க. லாரி ஸ்கூட்டர்னு கிடைக்கிற வண்டி எல்லாம் லிஃப்ட்டு கேட்டு தப்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க கேரளாக்குள்ளேயே தான் இருக்காங்க. அப்புறம் அவங்க அவங்களோட ஃப்ரெண்டை போய் பார்க்குறாங்க. அண்ட் அப்போ தான் அவங்களோட அம்மா கையிலேருந்து கால் வருது. நம்ம டெஸாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இப்போ பியூட்டி பார்லரில் இருக்கேன், 10 மினிட்ஸில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்களோட சிம்மை கட்டி பிச்சு தூக்கி போட்டுடுறாங்க. அண்ட் அவங்களோட ஃப்ரெண்டும் இப்போ என்ன திரும்ப பெங்களூர் போகிறியான்னு கேட்குறாங்க. நம்ம டெஸாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு பெங்களூரும் போர் அடிச்சிச்சு, நான் பார்த்த வேலையும் எனக்கு போர் அடிச்சிச்சு, எனக்கு இங்கேயே எதுனா புதுசாக வீடு பார்த்துக்கூட அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்டு கையிலையும் கேட்குறாங்க. அண்ட் நான் மியூசிக் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டெஸாவோட ஃப்ரெண்டும் அவங்களுக்கு ஒரு வீடை பார்க்குறாங்க. அண்ட் அந்த வீட்டில் பழைய திங்ஸ்லாம் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் அந்த ஹவுஸ் ஓனரோட நம்பரையும் கொடுத்து பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்புறம் நம்ம டெஸாவும் போய் சேர்றாங்க. அவங்கள கரெக்டாக கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒரு நபர் வராரு. அப்புறம் கூட்டிகிட்டும் போகிறாரு. நம்ம டெஸாவோட கேரக்டரை பற்றி சொல்லணும்னா, எல்லாத்துலேயுமே நம்ம டெஸாவுக்கு ஆர்வம் ஜாஸ்தி. ரொம்பவே வித்தியாசமான ஆள் தான் நம்ம டெஸா. அதாவது அவங்களோட ஆர்வத்தை பற்றி சொல்லணும்னா, அவங்கள கூட்டிகிட்டு போனார்ல, அவரோட வண்டியில் ஒரு கதகளி ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அவங்கள பார்த்தே இவங்க ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அவங்க முகத்தில் இருக்கிற பெயிண்டிங்கு, அவங்க முகம் எப்படி இருக்குன்ற மாதிரிலாம் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அப்புறம் அந்த வீட்டுக்கு போய் சேர்றாங்க. ரொம்ப வித்தியாசமான வீடாக இருக்குது, எதோ பொருட்கள்லாம் அந்த வீட்டில் இருக்குது. அப்போ திடீர்னு அந்த வீட்டு உள்ள இன்னொரு நபர் உள்ளே நுழைஞ்சி அவரோட ஆட்டுக்குட்டியை எடுத்துகிட்டு போகிறாரு. இதெல்லாம் பார்த்ததும் நம்ம டெஸா பயங்கரமாக பயந்துடுறாங்க. உடனே நம்ம டெஸாவும் அந்த வீட்டு ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணி, எனக்கு இந்த இடமே பிடிக்கல, நான் இங்கேருந்து காலி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹவுஸ் ஓனரும் என்ன சொல்கிறாங்கன்னா, கவலைப்படாதமா, இன்னும் 24 ஹவர்ஸில் நான் க்ளீன் பண்ண ஆள் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம டெஸா அங்கே முன்னாடி தங்கியிருந்தவரோட ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அண்ட் அடுத்த நாள் காலையில் என்ன ஆகுதுன்னா, நம்ம டெஸாவோட ஃப்ரெண்டாக அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. உங்களோட அம்மா எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க, ஆனால் நான் உன்னை பற்றி எதுவுமே சொல்லலைன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அப்புறம் வீட்டை க்ளீன் பண்ணுவோம், ஹவுஸ் ஓனர் அனுப்பின ஆள் வராரு. அவரும் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இருக்கிற பொருள்லாம் பாருமா, எவ்வளோ கலைநயத்தோடு இருக்குது, இதையா நீ தூக்கி போடணும்னு நினைக்கிறேன். அவர் க்ளீனே பண்ணாமல் போயிடுறாரு. அண்ட் நம்ம டெஸாவும் அந்த வீட்டில் முன்னாடி வாழ்ந்தவரை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு டெனன்ஸ் கையெல்லாம் கேட்குறாங்க. அவங்களும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அண்ட் நம்ம டெஸாவும் அதுக்கப்புறம் அவங்களோட பாட்டிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்ல தப்பிச்சிட்டேன், உங்கள் அம்மா கொஞ்ச நேரத்தில் கதகளியே ஆடிட்டா, அண்ட் அதுக்கப்புறம் எப்படியோ ஆஸ்திரேலியா கிளம்பி போயிட்டாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம டெஸாவும் பேசிகிட்டே வீட்டுக்கு வந்து ஃபோனை வைக்கிறாங்க. அண்ட் அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, அந்த வீட்டில் இருந்த லேண்ட்லைன் அடிக்குது. அந்த ஃபோனை எடுத்து பேசினா, அந்த வீட்டில் முன்னாடி வாழ்ந்தார்ல அவர் பேசிகிட்டு இருக்காரு, அவரோட பேர் சார்லி. நம்ம டெஸாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட பொருள்லாம் சீக்கிரமாக வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சார்லியும் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க, மற்றதெல்லாம் தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் நம்ம டெஸாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு எதுவுமே தேவையில்லை, மரியாதையாக வந்து உங்களது எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம சார்லியும் என்ன சொல்கிறான்னா, என்னால் இப்போதைக்கு வர முடியாது, நான் வர ரொம்பவே லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம டெஸாவும் முடிஞ்சால் நாளைக்குள்ளே வந்து எடுத்து போங்க, இல்லைனா நான் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்படி நம்ம டெஸா எல்லாத்தையுமே ஏற கட்டும் போது தான் அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஒரு டிராயிங் கிடைக்குது. அந்த டிராயிங் ரொம்பவே ஒரு காமிக் புக் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதை நம்ம டெஸாவும் எடுத்து படிக்கிறாங்க. அதில் என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம சார்லி அந்த வீட்டில் இருக்காரு, அந்த வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போ தான் அந்த வீட்டுக்கு திருடம் ஒருத்தர் திருடலான்னு வரான். நம்ம சார்லி கையும் கலவமாக பிடிச்சிடுறாரு. பிடிச்சி அவனை மிரட்டிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு சரக்கு ஊற்றி கொடுத்து ரெண்டு பேரும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த திருட போன இடத்துல நடந்த ஃபன்னி இன்சிடென்ட்ஸ்லாம் நம்ம சார்லி கேட்குறாரு. அதுக்கப்புறம் டைமை பார்த்தா 2 மணி ஆகிடுது. திருடனும் சரி சார் டைம் ஆகிடுச்சு, நான் வேறு வீட்டுக்கு திருட போனோம் அப்படின்ட்டு நாங்கிருந்து கிளம்புறோம். சார்லியும் என்ன பண்ணுறாருன்னா, நானும் கூட வரேன்ட்டு கிளம்பி அவர் கூடயே போயிடுறாரு. நம்ம சார்லியோட கேரக்டரை பற்றி சொல்லணும்னா, இந்த மாதிரி தான் ரொம்பவே வித்தியாசமான ஒரு கேரக்டர், எல்லாத்தையுமே ஸ்பான்டேனியஸாக பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அவங்க அந்த மாதிரி திருட போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு வீட்டில் நாய் இருக்குது, அந்த நாய் துரத்திட்டே வருது. திருட பயங்கரமாக பயந்து ஓடுறான். ஆனால் அந்த நாய் வந்துட்டு சார்லி கூட ஃப்ரெண்ட்லியாக பழகுது. அப்படியே அவங்க வேறு வீட்டுக்கு திருட போகிறாங்க. அன்றைக்கி நைட்டு தான் நியூ இயரு. அந்த வீட்டோட ஓட்டை பிரித்து பார்த்தா அங்கே ஏதோ சம்பவம் நடக்குது. அண்ட் அப்போயே அந்த காமிக் புக் கதை முடியுது. நம்ம டெஸாவும் என்னடா இது பாதி தானே இருக்குதுன்னு எல்லா இடத்தையும் தேடி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு புக்கே கிடைக்கல. அதுக்கப்புறம் திரும்ப ஹவுஸ் ஓனர் அனுப்புனதாக சொல்லி ஒரு பையன் வந்து க்ளீன் பண்ண வரான். நம்ம டெஸா அந்த பையனையும் துரத்தி விட்டுறாங்க. அப்புறம் நம்ம டெஸாவோட ஃப்ரெண்டும் வராங்க, அவங்கள க்ளீன் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டெஸாவும் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை பற்றி சொல்கிறாங்க.
சொல்லிட்டு அவங்கள வழி அனுப்பி வைக்கும்போது தான் அந்த திருடனை நம்ம டெசா நேர்லயே பாக்குறாங்க. அந்த திருடனும் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடறான். நம்ம டெசாக்கு இந்த கதை தான் மண்டையில ஓடிட்டே இருக்கு. அப்புறம் நம்ம டெசாவும் என்ன பண்றாங்கன்னா, அவங்கள அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனாலும் ஒருத்தன் அவங்கிட்ட வந்து சார்லி வரைஞ்சு சில டிராயிங்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அவனுக்கும் சில டிராயிங்ஸ்ல இருந்த முகம்லாம் ஞாபகம் இருக்கு. அவனும் அப்புறம் நம்ம டெசாவை அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடுறான். நம்ம டெசாவும் ஹவுஸ் ஓனர் கையில பேசுறாங்க. அவரும் சார்லியை பற்றி என்ன சொல்கிறேன்னா, அவன் ரொம்பவே வித்தியாசமான கேரக்டர், எப்போ அவன் இருப்பான் எப்போ அவன் போவான்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹவுஸ் ஓனர் என்ன சொல்கிறேன்னா, சார்லியோட அப்பா தான் டேவிட், டேவிட் கூட தான் சார்லி எப்போயுமே இருப்பான்ட்டு அவரை பற்றி சொல்கிறாரு. அப்புறம் நம்ம டெசாக்கு அவங்களோட பாட்டியும் கால் பண்ணுறாங்க. அவங்க கையிலேயும் இந்த கதையை பற்றிலாம் சொல்கிறாங்க நம்ம டெசா. அப்புறம் நம்ம டெசாவும் டேவிடை போய் பார்க்குறாங்க. டேவிடும் ஒரு நியூஸ் பேப்பரை நம்ம டெசாக் காட்டுறாரு. அந்த நியூஸ் பேப்பரில் என்ன போட்டிருக்குன்னா, சார்லி இறந்து போயிட்டாரு அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் தான் சொல்கிறாரு, சார்லியை எல்லாருமே பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க, எனக்கும் சில சமயம் அவன் பைத்தியம் மாதிரி தான் பண்ணுறான்னு தோணும். அன்றைக்கி அவனோட பேர்டே அன்றைக்கி நியூஸ் பேப்பரில் நான் செத்து போயிட்டேன்ட்டு ஒரு விளம்பரத்தை போட்டான். இதை கேட்டுட்டு அவனை பிடிச்சவங்க எல்லாருமே அவனை பார்க்கணுன்ட்டு வந்தாங்க. இதுதான் சார்லி ரொம்ப விரும்பின விஷயம். அதாவது செத்ததுக்கப்புறம் நம்ம மேலே யார் அன்பு வச்சிருப்பான்னு நம்ம பார்க்கும்போது தெரியாது. அதை உயிரோடு இருக்கும்போதே பார்க்கணும்னு நினச்சான் சார்லி அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இந்த மாதிரி அழகான பொண்ணு ஒருத்தி சார்லியை தேடிட்டுருக்கான்னு சார்லிக்கு தெரியுமான்னு நம்ம டெசா கையில் கேட்குறாரு. நம்ம டெசாவும் இல்லை தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம டெசாவை கூட்டிகிட்டு வந்து ஒரு பையன் விட்டாலாம் வீட்டுக்கு. அந்த பையன் அந்த டிராயிங்கில் இருந்த இன்னொரு நபரை கூட்டிகிட்டு போய் காட்டுறான். அந்த நபரும் அந்த டிராயிங்கை பார்த்து என்ன சொல்கிறான்னா, ஆமாம் இது நான் தான், ஆனால் இது நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அப்புறம் நம்ம டெசாவும் அந்த பையனை அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. அவர் எதுவுமே சொல்ல மாட்டுறாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சார்லியை பற்றி சொல்கிறாரு. சார்லியை நான் பார்த்தது ஒரே ஒரு நாள் தான், அதுதான் முதல் நாளும் கடைசி நாளும். அன்றைக்கி என்னாச்சுன்னா, நான் பாத்ரூம் போகலான்னு வந்தேன். அப்போ என்னை சார்லி வந்து அடிக்க ட்ரை பண்ணான். அப்புறம் அவன் என்னை அட்டாக் பண்ணி என்னோடய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவன் என்ன பண்ணானா, என்னோட பொண்ணுக்கு ரொம்ப சிவியரான ஒரு ஃபீவர் இருக்குது, என் பொண்ணுக்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு என்னை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு வந்தான். அப்போ தான் அந்த வண்டியில் ஒரு பொம்பளை இருந்தாங்க. நானும் சார்லி இறக்கி விட்டு பேசினேன் அவர் கையில். சார் என்ன எதுக்கு சார் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க? நம்ம சார்லி கேள்வியும் கேட்டேன். அவரும் என்ன சொல்கிறார்னா, அது இருக்காங்க பாரு, அவங்களும் உன்னோட பொண்ணு மாதிரி தான் அப்படின்னு சொன்னார். அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கடல் கண்ணியை பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசை, நீ கூட்டிகிட்டு போய் உன்னோட போட்டில் காட்ட அப்படின்னு சொன்னார். நானும் 14 வருஷமாக போட்டில் போகிறேன் சார், நான் இதுவரையும் பார்த்ததே இல்லையே, நான் எப்படி காட்டுறதுன்னு கேட்டேன். அவரும் அதுக்கப்புறம் எங்கள் ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அவங்களோட பேர் மேரி. அப்புறம் மேரி, நான், சார்லி, மூணு பேரும் என்னோடய போட்டில் போனோம். போகும்போது தான் ஒரு போட்டை பார்த்துட்டு மேரி என்ன பண்ணாங்கன்னா, கடல் கண்ணியை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அவங்களுக்கு அந்த போட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அன்றைக்கி நைட் ஆச்சா, அப்போ தான் சார்லி சொன்னார், இது மேரியோட பர்த்டே அப்படின்னு. நாங்களும் மீனை பிடிச்சி கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணோம். அப்போ தான் சார்லி எனக்கு என்ன சொன்னார்னா, மேரியோட வாழ்க்கையை பற்றி சொன்னார். அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆன 2 வாரத்துலேயே அவங்களோட புருஷன் என்ன பண்ணியிருக்கானா, அவங்கள கூட்டிகிட்டு போய் ப்ராஸ்டியூஷனில் தள்ளிட்டா, யாருக்குமே வரக்கூடாத நோய் அவங்களுக்கு வந்துடுச்சு, எய்ட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மேரியும் கப்பல்லேருந்து கடலுக்கு குதிச்சிட்ருக்காங்க. நம்ம மேரி குதிச்ச அடுத்த செகண்டே சார்லியும் குதிச்சு அவங்கள காப்பாற்ற போயிருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சார்லி மட்டும் கடலை விட்டு வெளியே வந்தார். சாவணும்னு குதிச்சவளை எப்படி காப்பாற்ற முடியும்? சார்லி தனியாக உட்காந்து ரொம்ப நேரம் அழுதுட்டு அங்கேருந்து போயிட்டான். அதுதான் முதலும் கடைசியமாக நான் சார்லியை பார்த்தது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, அப்பப்போ என்னோட பொண்ணு மட்டும் சார்லியை பற்றி கேட்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நம்ம டெசாவும் அவரோட பொண்ணு கையில் பேசுகிறாங்க. அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அங்கிளுக்கு நீங்கள் யாருன்னு நம்ம டெசாவை பார்த்து கேட்குறாங்க. நம்ம டெசாவுக்கு அப்பத்துலேருந்து தான் சார்லி மேலே சின்னதாக ஒரு அஃபெக்ஷன் வர ஆரம்பிக்குது. அண்ட் அடுத்த நாள் காலையில் டெசாவுக்கு சார்லியோட அப்பா டேவிட் கேலேருந்து கால் வருது. சார்லி இப்போ இங்கே தான் இருக்கான், இந்த அட்ரஸில் தான் இருக்கா, சீக்கிரமாக போய் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம டெசாவும் வேகமாக கிளம்பி அவர் சொன்ன லாட்ஜுக்கு போய் பார்க்குறாங்க. அந்த லாட்ஜ் ஓனரும் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க, அதுக்காட்டே இந்த டோர் நம்பரில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த லாட்ஜும் மோசமான இடம் போல. அவங்க சொன்ன ரூமில் ஒருத்தன் வெறியோடு காத்துட்ருக்கான். அப்போ தான் நம்ம டெசாவை ஒருத்தர் இடிச்சுட்டு வேகமாக போகிறாரு. நம்ம டெசாவும் பார்த்தா அதுதான் சார்லி. நம்ம டெசா சார்லியை பார்க்கறதுக்காட்டியே இந்த ரூமில் இருக்கிறவன் நம்ம டெசாவை பிடிச்சி இழுத்துறான். நம்ம டெசாவும் அவனை அடித்து மிரட்டிட்டு அதுக்கப்புறம் சார்லி வந்து பார்க்கறதுக்காட்டியே சார்லி கிளம்பி போயிடுறாரு. நம்ம டெசாவும் சார்லி பின்னாடியே ஓடி வராங்க. சார்லியும் கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த லாட்ஜில் வேலை பார்க்குற பையங்களையும் நம்ம டெசா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அவனும் என்ன சொல்கிறான்னா, இந்த கடலில் விழுந்து இறந்து போனாங்களே, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, மேரியோட பொண்ணையும் அவங்க அப்பா என்ன பண்ணுறேன்னா, இழுத்துட்டு வந்து ப்ராஸ்டியூஷனில் தள்ளான்னு அந்த லாட்ஜுக்கு வராரு. அதை தான் இந்த பையன் பார்த்துட்டு சார்லி கையில் சொல்கிறான். உடனே மேரியோட புருஷனை வந்து நம்ம சார்லி அடிக்கிறாரு. அடிச்சுட்டு அந்த ரூமுக்கு போய் மேரியோட பொண்ணையும் காப்பாற்றுறாரு. அதுக்கப்புறம் தான் மேரியோட புருஷன், அதாவது அந்த பொண்ணோட அப்பா கையிலேயே சொல்கிறாரு, இனிமேல் அந்த பொண்ணை நான் பார்த்துக்கிறேன், என்னை தேடுற வேலைலாம் வச்சுக்காத, தேடினாவும் நீயே இருக்க மாட்டா அப்படின்னு மிரட்டிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்படி போகும்போது தான் நம்ம டெசாவை இடிக்கிறாரு. நம்ம டெசாவும் சார்லியை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஓடி வராங்க. நம்ம சார்லியும் அங்கேருந்து போயிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம டெசாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, டேவிடை வந்து பார்க்குறாங்க, அதாவது சார்லியோட அப்பா. அவரும் என்ன சொல்கிறோன்னா, சா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு வேஸ்ட்டாக போயிடுச்சா, அவனை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் சார்லியை பற்றி சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் அங்கேருந்து அவர் கிளம்பும் போது தான் ஒரு ஃபோன் கால் வருது சார்லி கையிலேருந்து.
அவர் அந்த ஃபோனை அட்டன் பண்ணி பேசுறது சார்லி தான் பேசுறது. சார்லி கையிலே சொல்றாரு, உன்னை ஒரு அழகான பொண்ணு தேடிட்டு இருக்கா, அவளையா நீ காக்க வச்சுட்டே இருக்க அப்படின்னு. நம்ம சார்லி என்ன சொல்றாருன்னா, நம்மளை பாக்குறதுல அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை, அவளை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்றாரு. நம்ம டெசாவை ஃபோனை வாங்கி பேசுகிற கேப்பில் சார்லி கிளம்பி போயிடுறாரு. அண்ட் அடுத்த நாள் காலையில் நம்ம டெசாவோட வீட்டில் அந்த திருடன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். நம்ம டெசாவை அந்த காமிக் டிராயிங் அவங்க கையில் கொடுத்து இந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு அவங்க கையில் கேட்குறாங்க. அவனும் அன்னைக்கு நைட்டு என்ன நடந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதாவது என்ன ஆயிருக்குன்னா, அந்த வீட்டில் ஒரு லேடி சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ தான் நம்ம சார்லி உள்ளே பூந்து அவங்கள காப்பாற்றியிருக்காரு. அந்த லேடியும் சார்லி அடிச்சுட்டு அவங்களோட வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டுருக்காங்க. நம்ம சார்லி அவங்க பின்னாடியே போய் ஒரு வண்டிகையில் லிஃப்ட் கேட்டு அவங்கள துரத்த ஆரம்பிச்சிடுறாரு. அவ்வளோதான் எனக்கு தெரியும் நான் அந்த திருடனும் சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம டெசாவை என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை கூட்டிகிட்டு போய் அந்த வீட்டை எனக்கு காட்ட அப்படின்னு காட்ட வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டெசாவை அந்த வீட்டில் இருக்கிறவங்க கையில் போய் பேசும்போது தான் என்ன ஆகுதுன்னா, நம்ம டெசாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யார்கிட்ட இருந்துனா, டெசாவோட அம்மா கிட்ட இருந்து வருது. இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், டெசாவோட நம்பருக்கு எப்படி அவங்க அம்மா கால் பண்ணாங்க அப்படின்னு. அந்த நம்பரை அவங்களுக்கு கொடுத்தது நம்ம டெசாவோட ஃப்ரெண்டு தான். அதுக்கப்புறம் நம்ம டெசாவை அவங்களோட ஃப்ரெண்டை போய் பார்த்து பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏன் இந்த கதைக்கு இவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்க, நீ எதுக்கு அந்த வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்த அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இந்த கதையில் என்னதான் இருக்குன்னு அவங்களோட ஃப்ரெண்டை கேட்கும்போது நம்ம டெசாவை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கதையில் நான் எக்ஸைட் ஆகிறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது, நான் எப்படின்னா சார்லியை பார்த்தவனா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டெசாவை அந்த திருட காமிச்ச வீட்டில் இருந்தவர் சொன்ன இன்ஃபர்மேஷனை வச்சு ஊட்டி கிளம்பி வராங்க. அந்த சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணவங்களை பார்க்கலான்னு அங்கே தான் மேரியோட பொண்ணும் இருக்கா. அண்ட் அந்த சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காமிக் புக்கை ஃபுல்லாக பார்க்குறாங்க. அப்போ தான் அந்த இடத்துல இன்னொரு நபர் வராரு, அவரோட பேர் குஞ்சப்பன். அவர் தான் இந்த சூசைட் பண்ணிக்கிறாங்களா, அவங்க இருக்கிற இடத்தோட ஹெட் மாதிரி. அதாவது அவங்க தங்கிட்டு இருக்கிறது ஒரு ஓல்டேஜ் ஹாஸ்டலு. இந்த சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணாங்களா, அவங்களோட பேர் வந்து கனி. கனியோட ஃப்ரெண்டு தான் நம்ம டெசான். அவரும் நினச்சிட்டு இன்னும் ரெண்டு நாள் நீங்கள் இங்கே தங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அண்ட் அப்புறம் குஞ்சப்பொண்ணும் நம்ம டெசாக்கையில் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அங்கே இருக்கிற மற்றவங்களாம் நம்ம குஞ்சப்பொண்ணோட ஒன் சைட் லவ் வச்சு அவரை கலாய்க்கிறாங்க. அவரும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு அவங்களெல்லாம் பார்த்து கத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம டெசாக்கையில் சொல்கிறாரு, அதாவது எனக்கு ஒரு 16-17 வயசு இருக்கும், அப்போ வந்துட்டு நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அப்போ வந்து அந்த இடத்துல ஃபுல்லாக மழை, நான் எப்படின்னா அந்த லவ்வை சொல்லிடலான்னு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போனேன். அப்போ பார்த்தா வெள்ளத்தில் அந்த பொண்ணோட வீடே இடிஞ்சு போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் நானும் ஆர்மியில் சென்ட்டு, அதுக்கப்புறம் அப்படியே லைஃப் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவரோட கதையை முடிக்கிறாரு. அண்ட் அன்றைக்கி நைட்டே நம்ம டெசாவோட ஃப்ரெண்டாக அவங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அண்ட் அடுத்த நாள் காலையில் நம்ம டெசாவும் கனிக்கையில் கேட்குறாங்க, அன்றைக்கி நைட்டு என்ன தான் ஆச்சு அப்படின்னு. அன்றைக்கி அதான் நான் சொன்ன மாதிரி நியூ இயர் நைட்டில் கனியும் வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. சார்லியும் வந்த வண்டியில் லிஃப்ட் கேட்டு நம்ம கனியை துரத்திட்டே போகிறாரு. அதுக்கப்புறம் அவங்கள நிறுத்தி, நீங்கள் சூசைட் பண்ணும்போது உங்களை தடுத்து நிறுத்துனது தப்பு தான், நான் ரொம்பவே சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. அண்ட் அவங்க அங்கேருந்து திரும்ப போகலான்ட்டு அவங்களோட வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம சார்லி என்ன பண்ணுறேன்னா, வண்டி சாவியை பிடுங்கி எடுத்துகிட்டு போயிடுறாரு. அவங்களும் வந்து நம்ம சார்லி அடிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம சார்லியை என்ன சொல்கிறாருன்னா, வானத்தில் இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாரு. மழை ஃபுல்லாக பனி போத்தி நீங்கள் பார்த்துருக்கீங்களா, மேஜிக் மஷ்ரூம் பார்த்துருக்கீங்களா, இந்த இயற்கையில் நம்ம அனுபவிக்க வேண்டியது நிறையா இருக்குது, இதுக்காட்டி நீங்கள் சாகணுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுதான் நியூ இயர் நைட்டில், அதனால போலீஸ்காரங்களும் வந்து எல்லாரையுமே அனுப்பிட்டுருக்காங்க. நம்ம சார்லி, இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு நியூ இயர் சார், இதோ போயிடுறோன்ட்டு போலீஸ் கையிலேயே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம சார்லி கனி ரெண்டு பேரும் கிளம்பி குஞ்சப்பனோட ஓல்டேஜ் ஹோமுக்கோ ஊட்டிக்கு வராங்க. அப்புறம் தான் நம்ம கனி டெசா கையில் சொல்கிறாங்க, நான் எதுக்காக சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணேன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு. அதாவது எதுனாலனா, நம்ம கனி ஒரு டாக்டரு, அவங்க வேலை பார்க்குற இடத்துலேயே ஒரு டாக்டரை ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அவரும் ஹையர் ஸ்டடீஸ்க்காக அவங்கள பிரேக்கப் பண்ணிவிட்டு அப்ராட் படிக்க போயிருக்காரு. கனி என்ன தான் அவர் கூட பிரேக்கப் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு அந்த லவ்வை மறக்க முடியல. அவங்களோட ஃபஸ்ட் ஆப்ரேஷன், அதுவும் தனியாக பண்ணுற ஆப்ரேஷனாக. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பிரேக்கப் ஆன விஷயம் அவங்க மைண்டில் ஓடிட்டே இருக்கிறதுனால தெரியாதனமாக ஒரு 10 குழந்தையே அவங்களோட கேர்லெஸ்னஸ்னால் இறக்க வச்சிடறாங்க. அண்ட் மீடியா நியூஸ் பேப்பர்னு அவங்களோட பேரே நாரிடுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2 ப்ரெக்னெண்ட்டாக நம்ம கனி வேறு இருந்திருக்காங்க, அதுவும் அவங்களுக்கு அபார்ட் ஆகிடுது. அதனால தான் அவங்க சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சார்லி அவங்கள காப்பாற்றி இந்த ஊட்டிக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அவங்கள விட்டுட்டு சார்லி கிளம்பி போகும்போது தான் அவங்க கையில் என்ன சொல்கிறாருன்னா, இங்கேருந்து 3 ட்ராவல் பண்ணாலே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்துடும், நீங்கள் இங்கே இருக்கிற ஓல்டேஜ் பீப்புளை வச்சு டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு புது லைஃப் லெசன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இதெல்லாம் நம்ம டெசா கையில் சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம டெசாவும் கனியை பற்றி கேட்குறாங்க, நீங்கள் சார்லியை மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு. அதுக்கு தான் கனியை என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம், ஆனால் உன் அளவுக்கு இல்லை, இதுவரையும் பார்த்ததே இல்லாத ஒரு நபருக்காக நீ இவ்வளோ தூரம் கிளம்பி வந்திருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்த நாள் காலையில் நம்ம டெசாவும் தூங்கி இருந்துட்டு பார்த்தா அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக் ஒன்று வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அதாவது அவங்களோட அம்மாவும் அண்ணனும் அவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க.
நம்ம டெசாவோட அண்ணனும் என்ன சொல்கிறோன்னா, என்னோட கல்யாணம் வர 27ஆம் தேதி வரப்போகுது. எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். இந்த விஷயம் கடைசியாக தெரிய வர்றது உனக்கு மட்டும்தான். என்னோட சிஸ்டர் இல்லாமல் என்னோட கல்யாணம் எப்படி நடக்கும், வா போகலான்ட்டு நம்ம டெசாவையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அன்னைக்கு தான் நம்ம குஞ்ச பொண்ணோட பர்த்டேவும் நம்ம டெசாவும் எல்லாருக்கையிலே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. போகிற வழியில் தான் ஒரு டீ கடையில் நம்ம டெசாவோட அண்ணனும் சார்லியை மீட் பண்ணுறாரு. அவங்களும் ஒன்றும் பெருசாக பேசிக்கல. நம்ம டெசாவும் பக்கத்துலேயே காரில் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த வாட்டியும் சார்லியும் டெசாவும் பக்கத்து பக்கத்தில் இருந்துட்டு ஒரு வாட்டி கூட மீட் பண்ணாமல் இருக்காங்க. அப்புறம் நம்ம சார்லியை ஓல்டேஜ் ஹாஸ்டலுக்கு நிறையா சிஸ்டர்ஸை கூட்டிகிட்டு வராரு. நம்ம குஞ்ச பொண்ணை எதுக்காக இவ்வளோ பேர் கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு அப்செட்டாக இருக்காரு. அப்போ தான் நம்ம சார்லி வந்து சொல்கிறாரு, உங்களோட ஃபஸ்ட் லவ் நான் பார்த்தேன் அப்படின்னு. அதாவது நம்ம குஞ்ச பொண்ணு லவ் பண்ணார்ல, அந்த பொண்ணு வந்து இப்போ வயசாகி ஒரு சிஸ்டராக இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழித்து பேசிக்கிறாங்க. அண்ட் நம்ம சார்லியை இருக்கிறவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு வந்து காட்டுறாரு. அப்புறம் தான் நம்ம சார்லியை அவங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறாரு, இவங்களை கண்டுபிடிக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, இவங்க எல்லாருமே நான் ஒரு இடத்துல பார்த்தேன், அப்போ தான் இவங்க கையில் சொன்னேன், இங்கே நிறைய வயசானவங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன், அப்போ தான் நம்ம குஞ்ச பொண்ணோட கதையும் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது நம்ம குஞ்ச பொண்ணோட ஆளே அங்கே இருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்த சிஸ்டர்ஸ் எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. அண்ட் நம்ம குஞ்ச பொண்ணை கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நம்ம சார்லி கேலியே கனி வந்து பேசுகிறாங்க. அவங்களும் என்ன கேட்குறாங்கன்னா, உங்ககிட்ட யாருனா வந்து லவ் சொன்னால் என்ன பண்ணுவோம் சார்லி அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சார்லியும் ரிப்ளை என்ன பண்ணுறாருனா, என்ன போய் யார் லவ் பண்ணுவோம், நான் பண்ணுறதுலாம் எல்லாரோட சந்தோஷத்துக்காக தான் நான் பண்ணுறேன், நான் ஒரு விஷயம் பண்ணும்போது அவங்க கண்ணில் தெரிகிற சந்தோஷமே எனக்கு போதும், அது தாண்டி ஸ்பெஷலாக எனக்கு எந்த அனுபவம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு தெரியாததா கனி, லவ் எவ்வளோ ஹர்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. சரி என்ன கேட்க வந்தீங்க, தெளிவாக கேளுங்கன்னு நம்ம சார்லியை சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம கனியும் டெசாவை பற்றி சொல்கிறாங்க. உனக்கு டெசான்னு ஒரு பொண்ணு உன்னை தேடிட்டு இருக்கிறது தெரியுமா தெரியாதான்னு கேட்குறாங்க. நம்ம சார்லியா என்ன சொல்கிறோன்னா, நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி கண்ணாமூச்சி விளையாடிட்டுருக்கா, அவளை போய் பார்க்குறதானே நம்ம கனியும் சொல்கிறாங்க. அண்ட் சார்லி என்ன சொல்கிறோன்னா, லைஃப்பில் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியாமல் நான் சுற்றிட்டுருக்கேன், இந்த டைமில் நான் ஒரு பொண்ணையும் கூட்டிகிட்டு சுற்ற சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் நம்ம குஞ்ச பொண்ணை வந்து அவரோட ஃபஸ்ட் லவ் பார்த்தார்ல, அதனால் ஃபீலிங்காக பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம சார்லியும் யாருக்குமே தெரியாமல் அன்றைக்கி நைட்டாக அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. நம்ம கனி மட்டும் பார்த்துறாங்க. அதனால் கனிக்கையில் என்ன சொல்கிறேன்னா, என்னை வந்து பஸ் ஸ்டாப்பில் மட்டும் விட்டுருங்க அப்படின்னு கேட்குறாரு. நம்ம கனியை விட போகும்போது தான் நம்ம சார்லி என்ன சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் 3 மாதம் நான் இங்கே வரவே மாட்டேன், இங்கேருந்து அப்படியே கோவா போகிறேன், அப்படியே நார்த் சைடு சுட்டிட்டு 3 மாதம் கழித்து தான் இங்கே வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம கனியாக அப்போ டெசாவை நீ பார்க்க போகிற பிளான்லேயே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம சார்லியும் பஸ் ஏறிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் இங்கே நடக்க போகிற திருவிழாவுக்கு போகிறேன், அதை நீங்கள் டெசா கையில் சொல்லிவிடுங்க, அதுக்கு 500,000 பேர் வருவாங்க, அந்த 500,000 பேரில் டெசா என்னை கண்டுபிடிக்கிறாளா பார்க்கலான்ட்டு சார்லி சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் நம்ம கனியை இந்த விஷயத்தெல்லாம் டெசா கையில் சொல்கிறாங்க. இதுதான் லாஸ்ட் சான்ஸு, இதை விட்டால் உன்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம டெசாவும் அந்த திருவிழாவுக்கு போகிறாங்க. அந்த திருவிழாவில் ஒரு மேஜிக் ஷோ நடந்துட்டுருக்கு, அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே என்ன ஆகுதுன்னா, யாரோ ஒரு நபரை புட்டிக்குள்ளே அடைச்சி நெருப்பு வைக்கிறாங்க. அந்த மேஜிக் ஷோவே ஏதோ தப்பாகிடுது போல், அந்த மெஜிஷியனும் ரொம்ப பயப்படுறாரு. அப்புறம் தான் பூமியை பொழந்துட்டு அந்த பெட்டிக்குள்ளே போன நபர் வெளியே வராரு. அது வேற யாரோ இல்லை, நம்ம சார்லி தான். அதுக்கப்புறம் தான் நம்ம டெசாவும் சார்லியும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் நம்ம சார்லியும் அவரோட மெஜிஷியன் கையில் டெசான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அப்புறம் சார்லியை வாங்க எதுனா குடிச்சிட்டே பேசலாம் டெசா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ தான் பேசும்போது நம்ம டெசாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட பேர் டெசா இல்லை, என்னோட பேர் ஸ்ருதி, நான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன், நீங்கள் என்னை வேறு யாரும் நினச்சி தப்பாக நினச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சார்லிக்கும் மிகப்பெரிய ஷாக்காக. அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம சார்லியும் சொல்கிறாரு, நான் ஒருத்தவங்களை என் மனசில் இமேஜின் பண்ணி வச்சுருந்தேன், அவங்க உன்ன மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் சீரியஸாக ஒரு விஷயம் கேட்குவான், நீ தானே டெசா அப்படின்னு நம்ம டெசா கையில் கேட்குறாரு. அவங்களும் இல்லை, நீங்கள் தப்பாக நினச்சிட்ருக்கீங்க, என்னோட பேர் ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஸ்ருதி, நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சார்லியும் ஃபோட்டோ எடுத்து அவங்களோட கையில் கொடுக்குறாரு. நம்ம டெசாவும் அந்த ஃபோட்டோவை பார்த்தா ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ மாதிரி இருக்குது. அதில் சார்லியும் டெசாவும் ஒன்றா இருக்காங்க. அப்புறம் தான் நம்ம டெசாவுக்கு ஞாபகம் வருது, ஸ்டார்டிங்கில் நம்ம டெசா வீட்டை விட்டு தப்பிச்சாங்களே, லாரி ஸ்கூட்டர்னு லிஃப்ட் ஏறி தப்பிக்கும் போது அந்த ஸ்கூட்டரை ஓட்டிகிட்டு வந்ததே நம்ம சார்லி தான். அப்புறம் நம்ம டெசாவும் அந்த திருவிழாவில் நம்ம சார்லியை தேடுவாங்க. நம்ம சார்லியும் அவங்க பக்கத்துலேயே டான்ஸ் ஆடிட்டு இருப்பார். அப்போ தான் நம்ம சார்லியும் டெசா கையில் எப்படி ஸ்ருதி, நம்ம திருவிழா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. நம்ம டெசாவும் என்னோட பேர் ஸ்ருதி இல்லை, என்னோட பேர் டெசா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அண்ட் நம்ம சார்லியும் என்னோட பேர் சார்லி அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாரு. அவங்க எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த திருவிழாவும் சூப்பராக நடந்து முடியுது. அப்புறம் நம்ம டெசா சார்லி ரெண்டு பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதோட இந்த படம் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஏஸ் வேஸ் லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் டூ லைக் சேனல், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் இந்த மாதிரி படம் நான் எதுனா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.